என்ன சனீஸ்வரா, இன்னைக்கு வருமானம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. உன் மார்க்கெட் நிலவரம் அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சனீஸ்வரா, ஏதோ பெருசா மாட்டி இருக்கு. எவனோ காசை மூட்டையா கட்டி போட்டுருப்பான் போலக்கு. நீ மோகினி பிசாசு, வந்தா என்ன புடிச்சுக்குவ? நான் வரமாட்டேன். மோகினி இல்ல, பொண்ணுதான். வா. பொண்ணா? எங்க நீ பொண்ணுனா மேல ஏறி வா பாக்கலாம். உன் கால் தலையில முட்டுதான பாக்குற? எந்த ஊரு? வெளியூர். சனி குலத்துல எதுக்கு மூங்கன? அது ஆள் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலான்னு. திரும்பு அந்த பக்கம் நட. செருப்பு அங்க இருக்கு, எடுத்துட்டு போயிடுறேன். சரி போ. என்ன என்ன வயிறு பெருசா இருக்கு? நான் முழுகாம இருக்கேன். முழுகாம இருக்கியா இல்ல குளத்துல முழுகி இருந்துச்சுனால இப்படி இருக்கா? முழுகாம இருக்கேன்னு சொன்னல, போயா? ஏ இரு இரு, இது ஆயுத கேஸ் ரொம்ப நாளைக்கு விட்டு வச்சோம்னா குழந்தைக்கு ஆபத்தாயிரும். அதனால சொல்லு, தனி குளத்துல மரியாதை எல்லாத்தையும் எடுத்துக்கொட்டு. கஷ்டப்பட்டு முழுகி எடுத்த காசியா திருப்பி குளத்துல கொட்ட சொல்றிய? குளத்துல எல்லாம் கொட்ட வேண்டா, இப்படி மண்டபத்துல கூட்டு ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம். இருக்கிறதா? ஐயா, நீயும் நம்ம கேஸ் தானே? ஆமா, நேத்தா முதல் முதலா தொழில் ஆரம்பிச்சேன், ஆனா அதுல நீ போட்டிக்கு வந்துட்ட. யோ, நான் பொம்பளை, ஏதோ சினிமாக்கும் செலவுக்கும் திருடுறேன். நீ ஆம்பளை, அதுவும் தடிமாடு மாதிரி இருக்கிற, ஏதாவது வேலை வெட்டி பாக்க கூடாது? டெய்லி இந்த ஊர்ல வேலை வெட்டி தேடி தான் சுத்திட்டு இருக்கேன், கிடைக்கணும்ல. அதான் இந்த வேலையை ஆரம்பிச்சேன். சரி சரி, நம்ம பங்கெடு. பங்கா? இத பாரு, நீயும் சனி குளத்துல திருடுற கேஸ், நானும் அதே கேஸ் தான். ஒருத்தர் கொடுத்தர் காட்டி கொடுத்தோம்னா ரெண்டு பேருக்குமே ஆபத்து. அதனால ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். என்ன ஒப்பந்தம்? நாளையில இருந்து நான் முதல்ல வந்துட்டா உனக்காக காத்துட்டு இருக்கேன், இல்ல நீ முதல்ல வந்துட்டா எனக்காக காத்துட்டு, ரெண்டு பேரும் ஒன்னா முங்குவோம். எவ்வளவு கிடைக்குதோ ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்குவோம். நம்ம பங்கு கொடு. இப்பதான் ஒப்பந்தம் போட்டோம், நாளையில இருந்து தான் பங்கு. இந்த கதையெல்லாம் ஆகாது, மரியாதை பங்கு கொடுக்க போறே இல்லையா? இல்லையா? இப்ப சனீஸ்வர பகவான் போல இருக்கு. காவலியா? 250 ரூபாய். அண்ணனே, நமக்கு வீடு இல்ல, நமக்கு சொந்தமா வீடு கட்டுறதுக்கு 50 ரூபாய் எழுது. நான் மறந்த வீட்டுக்கு வாடகை 50 ரூபாய், சொந்தமா வீடு கட்டுறதுனா 50 ரூபாய் எப்படி முடியும்? சொந்தமா வீடு கட்டுறதுனா எப்படி? ஒரு 2000 ரூபாய் வேணும். 2000 ரூபாய்? ஆமா, நம்ம அம்மா எப்ப பார்த்தாலும் பழைய புடவை கட்டிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு 10 பட்டு புடவை வாங்கணும். 100? 100? 100க்கு 500 ரூபாய் வேணும். 500? அண்ணனே அண்ணனே,
நம்ம அக்காவுக்கு கல்யாணம் செய்யணும்ல? ஆ கரெக்ட். நம்ம அக்காக்கு நாமளே ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடத்தி வைக்கணும். சொந்தமா ஒரு கார் வாங்கி மாப்பிள்ளையும் பொண்ணையும் அதுல உட்கார வச்சு ஊரோல் நடத்தணும். சொந்தமா கார் வாங்கி கல்யாணம் நடத்தணும்னா எப்படி ஒரு 1500 ரூபா வேணும். 1500 ரூபா என்னங்கடா இது? 20ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கே மறுமலைச்சு வந்த மாதிரி புதுசா ஒரு பட்ஜெட் போட்டுட்டு இருக்கீங்க. சொந்த வீடு கட்டணும்னா 2000 ரூபா, 100 பட்டுப்புடவைக்கு 500 ரூபா, கார் வாங்கி கல்யாணம் பண்ணணும் 1500 ரூபாயா, என்ன கணக்குடா இது? இல்ல மாமா, காலையில ஆத்தங்கரையில இந்த லாட்டரி சீட்டை கண்டெடுத்தேன். 1 லட்சம் ரூபாய் உளுந்தா என்னென்ன வாங்கலாம்னு கணக்கு போட்டு பார்த்தேன். இது போன மாசம் லாட்டரி சீட்டா? நமக்கு சொந்த வீடு கட்ட முடியாதா? சொந்த வீடு கட்டலன்னாலும் பரவாயில்ல, அம்மாக்கு படையாவது எடுத்து கொடுக்கலாம் நினைச்சேன், அதுவும் முடியல. அத நினைச்சா மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம அக்காவுக்கு கல்யாணமே நடக்காதண்ணா? நடக்குமா? நான் சீக்கிரம் பெரிய நாய், நிறைய சம்பாதிச்சு அக்காவுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் கட்டி வைக்கிறேன். அல்லாதம்மா. பார் சனீஸ்வரா, நேத்து வரைக்கும் எனக்கு ஒழுங்கா வருமானம் கிடைச்சிட்டு இருந்தது, இப்ப திடீர்னு எவனோ ஒரு வெளியூர்க்கார வந்து இதுல பங்கு கேக்குறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. அவன் வரத்துக்குள்ள கொஞ்சம் சில்லறை எடுத்து வச்சிருவேன். தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கதுப்பா. ஐயோ, பாவட தாவணியோட தண்ணியில இறங்கினா அந்த ஆள் வந்தா கண்டுபிடிச்சிடுவானு. இந்த தாய் யாருமே இல்லையே. சரி, இனிமே இந்த சனிக்குள பக்கமே வரமாட்டேன்னு சொல்லு. இனிமே நான் சனிக்குள பக்கமே வரமாட்டேன். செஞ்ச தப்பு உன் கண்ணத்துல போட்டுக்கோ. நான் செஞ்சது தப்பு? என்ன ஒரே ஒரு தடவை அத்தான்னு கூப்பிடு, கூப்பிடல நான் போயிட்டே இருப்பேன். சந்தோஷம். Thank you.
தொலைஞ்சு போ. இந்த காசு வேணாமா? வேற என்ன? இல்ல நான் சனி குளத்துல மூணுல அதுக்கப்புறம் தானே நீ வந்த. இல்ல இல்ல நீ துணியெல்லாம் அவுத்துட்டு சனி குளத்துல இறங்கிறதுக்கு முன்னாலேயே நான் வந்துட்டேன். துணி நீ தூரத்துல இருந்து தானே பாத்துட்டு இருந்த? கிடையவே கிடையாது, இங்கதான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தேன். ஐயோ அப்ப நான் துணி பாத்தியா? யோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த மாதிரி விஷயம் என்ன வேடிக்கை பாக்குறது? நான் என்ன வேடிக்கை பாக்குறதுக்கா வந்தேன்? ஏதோ தற்செயலா வந்தேன் பார்த்தேன். ஆனா நல்லா இருந்தது. சரி சரி நடந்தது நடந்து போச்சு, தயவு செஞ்சு வெளியே யாருக்கிட்டும் சொல்லிடாத. சிச்சிச்சி இந்த மாதிரி விஷயங்களை எப்பவும் மறைக்கவே கூடாது. இதை வெளியே நாலு பேர்த்துட்டு சொல்றதுதான் உண்மையான ஆனந்தமே இருக்கு. நான் போய் சொல்லிட்டு வரேன். யோ 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 என்ன உனக்கு கெஞ்சி கேக்குறியா? தயவு செஞ்சு யாருக்கிட்ட சொல்லிடாத. அப்படின்னா ஒரு கண்டிஷன். என்ன? கொஞ்ச நேரம் ஜாலியா ஏதாவது பாட்டு பாடி நான் குசிப்படுத்து. நோகாம நோம்பி கும்பிட பாக்குறியா? அதுக்கு வேற ஆளை பாரு. வேற ஆளா? இப்ப மட்டும் நீ பாட்டு பாடல, நாளை காலையில ஊரு போறாம போய் டமார் அடிப்பேன். இத பாரு, இந்த செனுங்கிற வேலையெல்லாம் வேண்டாம். நீ வயசு பொண்ணு, இதுவும் மான பிரச்சனை, அப்புறம் இஷ்டம்.